ஹாய் ஹலோ விவர்ஸ் மெடிடெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சளி இரும்பல் காய்ச்சல் இது எல்லாத்துக்குமே மருந்து எடுக்கிறதுனால நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இயற்கையவே நம்ம வந்து ஏதாவது நோய் கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளே வரும்பொழுது நோய் கிருமிகள்லாம் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை இந்த மாதிரி நோய் கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள வரும்பொழுது நம்ம உடம்பில் இருக்கிற எதிர்ப்பு சக்திகள் அந்த நோய் கிருமிகளை அழித்து கொள்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அதாவது மூணுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே அந்த நோய் கிருமிகளை அழித்து கொள்கிற காலங்கள் எடுத்துக்கும் ஸோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து அந்த நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சளித்தோலை தாங்க முடியாமல் இல்லை காய்ச்சல் தாங்க முடியாமல் நம்ம ம டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்துகள் வாங்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படி மருந்துகள் வாங்கி சாப்பிடும்போது ரெண்டு மூணு நாள் நமக்கு அந்த சளியும் சரியாயிடுது ஜுரமும் சரியாயிடுது சில பேருக்கு ஒரு வாரத்தில் கூட சரியாயிடும் ஆனால் இந்த மருந்துகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால இயற்கையாக நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிற அந்த டைம் அதிகமாகிற அந்த ப்ராசஸ் வந்து தடைபடும் அதாவது அந்த மாதிரி நோய் அதிகம் ஆகாது இந்த மருந்து மாத்திரைகளை நம்பியே நம்ம உடம்பு இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அடிக்கடி நமக்கு வந்து சளி பிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து அடிக்கடி வர்றதுக்கு காரணம் இதுதான் இயற்கையாகவே நம்ம உடம்பு சளி இரும்பல் காய்ச்சல் இது எல்லாத்தையுமே வந்து கொள்கிற அளவு சக்தி இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி தான் வந்து படைக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சளி தொலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு செயற்கையாக மருந்துகளை தா வாங்கி சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அடுத்த லெவலுக்கு போகாமல் இன்னும் நல்லா வளர்ச்சி பெறாமல் அப்படியே இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சளி தொல்லை காய்ச்சல் இருமல் இதெல்லாம் வந்ததுன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் எந்த மருந்துகளையுமே எடுத்துக்காமல் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா வளர வளர வச்சு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும் போது தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதனால் மருந்துகள் எதுவும் கொடுக்காமல் இயற்கையாகவே சரியாகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்லை ஒரு வாரத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மருத்துவரை கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஸோ வைரல் ஃபீவர் ஏதாவது விஷ காய்ச்சலாக இருந்ததுனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே போகும் அப்போ நீங்கள் போயிட்டு மருந்துகளை எடுத்துக்கலாம் இல்லை நம்ம இயற்கை மருந்துகள் நிறைய இருக்குது சளிக்கு நிறையா இருக்குது தும்பைப்பூ இருக்குது இந்த மாதிரி இயற்கை மருந்துகள் நிறையவே இருக்குது சளி இருமல் காய்ச்சலுக்கு அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டான விஷயங்களை அப்டேட்டாக தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பின்னாடி வர பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்